குருவி தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட காக்கா பெரியம்மாவோட புதுசா ஒரு காட்டுல வாழறதுக்காக வந்துச்சுங்க. அந்த இடத்துல குறைந்த வாடகையில ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு வேலை தேடுறதுக்காக குருவி வெளியில போச்சு. அப்போ ஒரு புறா குருவி கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசுச்சு. நீதானோ இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது? ஆமாங்க, இங்க தண்ணிக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுல்ல? இங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்தது தப்பான முடிவுன்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அத கேட்டதும் அந்த குருவி ஆச்சரியத்தோட கேட்டுச்சு. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? உண்மையதான் சொல்ற, இந்த காட்டுல மழை வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அது பிரச்சனை இல்லனாலும் குளிர்காலம் இங்க ரொம்ப பிரச்சனை. குளிர் ரொம்ப விபரீதமா இருக்கும். எவ்வளவு விபரீதம்னா ரெண்டு மூணு ஸ்வெட்டர் போட்டா கூட குளிரிட்டு இருக்கும், அப்படிப்பட்ட குளிர். அப்படின்னு சொன்னதால அந்த குருவி யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ரெண்டு நாள் அத பத்தியே அந்த குருவி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ மனசுக்குள்ளேயே அது சொல்லுச்சு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது, அதனாலதான் ஏற்கனவே இருந்த காட்டை விட்டுட்டு இந்த புது காட்டுக்கு வாழ்வு தேடி வந்தேன். இங்க வந்தா இங்க ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை இந்த காட்டுக்கு வந்து பெரிய தப்ப பண்ணிட்டோமோ அப்படின்னு தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுச்சு. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த குருவிக்கு தன்னோட வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஐடியா கிடைச்சது. அப்போ கையில இருந்த கொஞ்சம் பணத்தை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் நூலெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுல ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு இருந்தது. குருவி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைய பார்த்த காக்கா பெரியம்மா, என்னடிமா உனக்கு என்ன புத்தி கெட்டுடுச்சா? நம்ம ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கலாம். நீங்க வந்தா நீ என்னடானா இருந்த பணத்தையும் செலவு பண்ணி இப்படி ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு இருக்கிய? புது ஊருக்கு வந்து பணம் சம்பாரிப்பேன்னு பார்த்தா கையில இருந்த நாலு பைசாவையும் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட அந்த குருவி, பெரியம்மா என்ன எதுவுமே கேட்காத, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்யறேன். கொஞ்ச நேரம் பொறுத்துரு, உனக்கே விஷயம் நல்லா புரியும் அப்படின்னு பெரியம்மாவோட வாய அடைச்சது குருவி. ஆனா பெரியம்மாவுக்கு குருவி செய்யற விஷயம் எதுவுமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுச்சு. இந்த பொண்ணு என்ன இப்படி நடந்துக்குது? ரெண்டு குழந்தைங்க வேற இந்த வீட்டில் இருக்கு, இந்த நேரத்தில் இது தேவையா? அதை எனக்கு எதுக்கு? இது இருக்கிற வரைக்கும் வாயை மூடிட்டு இருப்போம், தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் அப்படின்னு நினச்சிது. ஆனால் குருவி மட்டும் தன்னோட கையில் இருக்கிற பணம் தீர்ந்து போனதால பணத்தை கடனாக வாங்கி தொடர்ந்து ஸ்வெட்டர் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்படியே ரெண்டு மாதங்கள் போச்சு, பனிக்காலம் அப்படியே வந்துச்சு. அப்போ காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் குளிர் தாங்க முடியாம நெருப்பு மூட்டிக்கிட்டு இருந்ததுங்க. சரியா அதே நேரத்துல குருவி இத்தனை மாசமா கஷ்டப்பட்டு தயார் பண்ண ஸ்வெட்டர் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கடைய போட்டு விற்க ஆரம்பிச்சது. குருவி கிட்ட ஸ்வெட்டர் வாங்க வந்த கிளி இப்படி சொல்லுச்சு, இங்க பாரு, நீ வச்சிருக்கிற ஸ்வெட்டர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, குளிர்காலத்துக்கு ஏத்தது. இதை எங்க இருந்து இறக்குமதி பண்ண? அப்போ அந்த குருவி சொல்லுச்சு, இது எங்க இருந்தோ இறக்குமதி பண்ணல, இது எல்லாத்தையும் நானே தயார் பண்ண. கிளி அத கேட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு. அப்படினா சரி, நான் உனக்கு முதலீடுக்கு பணம் தரேன். இந்த மாதிரி நிறைய ஸ்வெட்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டுரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இந்த ஸ்வெட்டர் வியாபாரத்தை செய்யலாம். அப்போ குருவிக்கு இந்த கிளியோட உத்தேசம் என்னங்கறது நல்லாவே புரிஞ்சுது. கண்டிப்பா கிளி, ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏற்கனவே தயார் பண்ண ஸ்வெட்டர் எல்லாம் வித்து போனதுக்கு அப்புறமா நம்ம சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். அப்ப வரைக்கும் நான் மட்டும் வியாபாரம் பண்றேன் அப்படின்னு தெளிவா பதில சொல்லுச்சு குருவி. அப்படின்னு அந்த குருவியோட வியாபாரம் சீசன் முடியற வரைக்கும் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அப்பதான் காக்கா பெரியம்மாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. அப்போ குருவி கிட்ட பெரியம்மா சொல்லுச்சு, நீ செய்யறது புரியாம இதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு பேசிட்டேன்டிம்மா. எங்க ஸ்வெட்டருக்கு இவ்வளோ கிராக்கி இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவ்வளவு ஸ்வெட்டரையும் உட்கார்ந்து பின்னிருக்க, அதானே? ஆமா பெரியம்மா, நம்ம இந்த காட்டுல வாழறதுக்கு நமக்கு புதுசா ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வெட்டர் பின்ன ஆரம்பிச்சா அடுத்த குளிர்ல விக்கலாம் அப்படின்னு பெரியம்மா கிட்ட சொல்லுச்சு. அப்படின்னு வாழ்வாதாரத்தை தேடி புது இடத்துக்கு வந்த குருவிக்கு ஸ்வெட்டர் வியாபாரம் நல்லபடியா கை கொடுத்துச்சு. அதோட ஸ்வெட்டர் வியாபாரத்தை வச்சு முன்னேறிச்சு.
முன்பொரு காலத்துல ஒரு காட்டுல காக்கா, புறா, கிளி, குருவி இருந்துச்சு. அதுங்கெல்லாம் ஒரே இடத்துல அது அதுங்களுக்கான கூடுகளை கட்டிக்கிட்டு வாழ்ந்து வந்ததுங்க. அவங்களுக்கு தலைவன் கழுகு. அந்த பறவைகளுக்கு கொஞ்ச தூரத்துல உள்ள ஒரு பெரிய மரத்துல பறந்து வீடு கட்டி இருந்தது. பறவைகளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த பருந்து பறந்து வந்து அதுங்களை காப்பாத்தும். இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பருந்து பயந்துகிட்டே பறவைகள் கிட்ட வந்துச்சு. பருந்து பரபரப்பா இருக்கிறத பார்த்து பறவைகள் பயந்துச்சுங்க. என்னாச்சு பருந்தே, ஏன் இப்படி பயப்படுறீங்க? இது வரைக்கும் நீங்க இப்படி பயப்படுறத நான் பார்த்ததே இல்ல. அந்த மலைக்கு பக்கத்துல மிகப்பெரிய பனிமலை இருக்கு, அது நம்ம வாழ்விடத்தையே நாசம் பண்ணிடும். அதுக்கு தான் நான் இப்படி பயப்படுறேன். அதுக்கு தான் இவ்ளோ பயப்படுறீங்களா? அந்த பனிமலைக்கு முன்னாடி நம்ம காட்டு மலை இருக்கே, ஒருவேளை அது உருகி வரணும்னா அது இந்த மலைய தாண்டி தானே வந்தாகணும். மலையில மோதும் போது பனியோட தாக்கம் கம்மியாயிட போகுது. நம்ம கிட்ட வரணும்னா நடுவுல இருக்கிற குளத்தை தாண்டணும், அதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய மரங்களை தாண்டணும். நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள அந்த பனி சூறாவளி தாக்கத்தை குறைச்சிடும் நண்பா. தேவையில்லாத பயத்தை நினைச்சு நம்ம இப்ப நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துல எங்க நெஞ்சே அடைச்சிரும் போல இருந்தது உன் நியூஸ். நீ புத்திசாலின்னு நினைச்சா அப்பப்ப முட்டாள்தனமா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுற. எல்லா பறவைகளும் ஆளுக்கு ஒன்னு சொல்றதுனால அது பருந்துக்கு கவலைய கொடுத்துச்சு. அங்க இருந்து போய் தன்னோட கூட்டுல மறைஞ்சுக்குச்சு. மறுநாள் சூரியன் உதயமாகல. பனிமூட்டம் போர்வை மாதிரி அந்த இடத்த சூழ்ந்துச்சு. குளிர் கூட ஜாஸ்தியாச்சு. குளிர் தாங்க முடியாம பறவைகள் நடுங்குச்சுங்க. ஐயோ, இந்த குளிரைனால தாங்க முடியலையே, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, இந்த குளிர் தாங்க முடியாம செத்து போயிடுவோம் போல இருக்கு. நீயாச்சோ சின்ன பொண்ணு, உனக்கு குளிரோட தாக்கம் கம்மியா தான் இருக்கும். எங்களை மாதிரி பெரிய உடம்பு உள்ளவங்க இந்த குளிரை எப்படி தாங்குறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பேசு குருவி. ஒருவேளை செய்யலாமோ, நம்ம நெருப்பு மூட்டலாம், சூரியன் உதயமாகற வரைக்கும் அதையே சூரியனா நினைச்சுப்போ. அதுக்கப்புறமா சூரியன் வந்தா இந்த குளிர் தாக்கம் கொஞ்சம் குறையல. ஆஹா, நல்ல யோசனை தான் இது. நான் உடனடியா போய் நெருப்பு மூட்ட தேவையானத கொண்டு வந்துடுறேன். நான் கூட போய் கொஞ்சம் கட்டை எடுத்துட்டு வரேன். இப்படி எல்லா பறவைகளும் சேர்ந்து சில விறகுகளை எடுத்துக்கிட்டு நெருப்பு மூட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துச்சுங்க. பனி ரொம்ப ஜாஸ்தியா விழுந்ததால குளிர் கடுமையா இருந்தது. எல்லா பறவைகளும் கஷ்டப்பட்டு நெருப்பு மூட்டினா பனி வந்து விழுந்ததால அந்த நெருப்பு குறைய ஆரம்பிச்சது. நெருப்பு இருந்தாலும் குளிரோட கடுமை குறையவே இல்ல. இந்த குளிரை என்னால தாங்க முடியல, நான் செத்து போயிடுவேனோன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. கவலைப்படாத குருவி, என் கிட்ட வா, என் ரக்கைகளுக்குள்ளார இரு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அந்த வெப்பத்துல நமக்கு குளிர் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்துல கூட உன்னால ஜோக் பண்ணாம இருக்க முடியாதா? எல்லாரும் குளிர்ல சாகுறோம், இத விட உன் ஜோக்கு கேட்டு முன்னாடியே சாக சொல்றியா? அடடே, நான் சொல்றதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. ஒரு உடம்போட இன்னொரு உடம்பு உரசும் போது வெப்பம் அதிகமாகும், அதனால நமக்கு குளிர் தாக்கம் குறையும் அப்படின்னு சொன்னதுனால பறவைகள் எல்லாம் ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு ஒட்டி நின்னுச்சுங்க. அதனால பறவைகளால குளிர கொஞ்சம் தாக்க முடிஞ்சது. அந்த நேரத்துலதான் பருந்து வந்துச்சு. பருந்து வர்றத பார்த்ததும் பறவைகள் எல்லாம் கதறிச்சுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், இந்த ஆபத்தை நம்ம எல்லாம் எதிர்கொண்டுடலாம். குளிர் குறையறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகலாம். சூரியன் உதயமாகவும் அவ்வளவு நேரம் தான் ஆகும். ஒரு 3-4 மணி நேரம் நம்ம இந்த குளிரை கட்டுப்படுத்தினா போதும். இப்ப என்ன பண்றது? என்னால இந்த குளிரை தாங்க முடியல. என்னாலையும் முடியல, இந்த குளிர் என்ன கொன்னுடு போல இருக்கு. என்னால கூட முடியவே இல்ல. கவலைப்படாதீங்க, நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். நம்ம இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான வேற இடத்துக்கு போலாம், சரியா? அப்படி போனா நமக்கு தான் ஆபத்து. இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நம்ம உயிரோட தப்ப முடியும். அட்லீஸ்ட் நம்ம உயிரோடவாவது இருப்போம். புது இடத்துக்கு போனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அல்லல் படணும். எல்லாத்தையும் நீயே சொல்றியே, அப்படின்னா நீயே ஒரு ஐடியாவை கூட பெரியவங்களோட வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிற.
ஐயோ, அது எதையோ சொல்ல வருது, சொல்ல விடுங்கள. நீ சொல்லு குருவி. நம்ம குளிர்ல இருந்து தப்பிக்க ரெண்டு ஐடியா இருக்கு. அதுல முதல் ஐடியா, நம்ம மலை மேல போய் நம்ம பாறைகளுக்கு அடியில இருக்கணும். அப்பதான் நம்மளால குளிர தாங்கிக்கிட்டு இருக்க முடியும். அப்படின்னா இன்னொரு வழி என்னவா? நம்ம தண்ணிக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கணும். பனியால தண்ணில நிலையா இருக்க முடியாதே, கரைஞ்சு போயிடும். அதனால தண்ணி பக்கத்துல இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அங்க இருந்தாதான் நமக்கு நல்லது. அடடே, ரொம்ப நல்ல ஐடியா தான். நம்ம மலை மேல இருக்க பாறை கிட்ட இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அப்படின்னா சரி, வாங்க போலாம். அப்படின்னு பறவைகள் எல்லாம் ஒண்ணு கூடி மலை மேல போய் பாறைகளுக்கு நடுவுல இருந்ததுங்க. குளிர்ல இருந்து அதுங்களை காப்பாத்திக்கிச்சுங்க. மறுநாள் சூரிய உதயம் ஆச்சு. அப்போ பறவைகள் எல்லாம் சந்தோஷத்துல எகிரி எகிரி குதிச்சுதுங்க. அதுக்கப்புறமா எப்ப பனிக்காலம் வந்தாலும் அந்த பாறைகளுக்கு நடுவுல அதுங்களை அதுங்க பாதுகாத்துக்கிச்சுங்க.